அதை வச்சுதான் அந்த கேள்வி. சரி, அதாவது என்ன கேக்குறாங்கன்னா, 12 மணியானா, மஹரிப் டைமானா, வெளியே சுத்தாதீங்க அப்படிங்கிறாங்களே, அப்ப இது பேயினால காரணமா, பேய் இருக்குதா இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. முதல்ல இந்த வெளியில் சுற்றுவது இருக்கல, இதுல ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப மஹரிபுக்கு வெளியே சுத்தக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருந்தா, மஹரிபு தொழுகை நமக்கு பள்ளிவாசல வந்து தொழுறது கற்றுப்பு தந்திருப்பாங்களா? பள்ளிவாசலுக்கு வரதா இருந்தா எப்படி போகணும்? வெளியே போய் தான் ஆகணும். அப்ப மஹரிபு நேரத்துக்கு பள்ளிவாசலுக்கு அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் வந்திருக்கிறாங்க, சஹாபாக்கள் வந்திருக்கிறாங்க. எந்த அளவுக்கு முன்கூட்டியே வந்து சுன்னத் தொழுகிறதுக்காக பள்ளிவாசல் இருக்கக்கூடிய தூணை போய் நோக்கி எல்லாரும் விரைவாங்களாம். ஏன்னா அதை சுத்திரமாக்கி தொழுகிறதுக்காக பள்ளிவாசலுடைய தூணை நோக்கி விரைவாங்க அப்படின்னு வருது. அப்ப மஹரிப் நேரத்துல எல்லாரும் போகக்கூடாது அப்படின்னா, ரசூலுல்லாஹ் பள்ளிவாசலுக்கு வந்திருக்க மாட்டாங்க, சஹாபாக்களை வருமாறு கட்டளை போட்டிருக்க மாட்டாங்க. அப்படி மார்க்கத்துல இப்படி மஹரிப் நேரத்திலேயோ அல்லது மற்ற நேரங்கள்லயோ 12 மணிக்கோ வரக்கூடாது அப்படிங்கறத எந்த கட்டளையும் கிடையாது. என்ன ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த சூரியன் மறையக்கூடிய நேரத்துல, அதாவது இருள் பரவக்கூடிய நேரம், சூரியன் மறைகிறது என்னது, இருள் ஆரம்பிக்கிற நேரம், இரவு ஆரம்பிக்கிறதுனுடைய அடையாளம் என்ன, சூரியன் மறைகிறது. அப்ப அந்த இரவு ஆரம்பிக்கும் பொழுது, இரவுடைய இரவு இருள் சூழுகின்ற நேரத்துல குழந்தைகளை வெளியே அனுப்பாதீங்க, ஏன்னா அது ஷைத்தான் உலா வருகிற நேரம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப ஷைத்தான் உலா வருகிற நேரம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா, அப்ப மத்த நேரத்துல ஷைத்தான் இல்லையா? எல்லா நேரத்திலையும் ஷைத்தான் இருக்கதானே செய்யறான், எல்லா நேரத்திலையும் ஷைத்தான் இருக்கிறான். அது எந்த அளவுக்கு இருக்கிறான், நம்மளோடய இருக்கிறான், நம்ம ரத்த நாளத்துல ஓடுறான், இப்படி எல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்படி சொன்ன அல்லாஹ்வுடைய தூதரவர்கள், மகரிபு நேரத்துல உங்க குழந்தைகளை வெளியே அனுப்பாதீங்க, ஷைத்தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அப்ப மகரிப் நேரத்தில் ஷைத்தான் என்பதை ரசூலுல்லாஹ் எந்த விஷயத்துக்கு ஸ்பெசிபிக்காக குறிப்பிட்டு சொல்றாங்க அப்படிங்கறத நாம முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இந்த ஷைத்தான் என்கின்ற வார்த்தை இருக்குதுல, இந்த ஷைத்தான் என்கின்ற வார்த்தை குரான்லையும் சரி ஹதீஸ்கள்லையும் சரி ரெண்டு அர்த்தத்துல பயன்படுத்தப்படும். ஒரு அர்த்தம் என்னன்னா, உண்மையான ஷைத்தான், அதாவது நமக்கு தவறான எண்ணத்தை கொடுக்கறான்ல, அந்த இறைவனுடைய விரோதியான அந்த உண்மையான ஷைத்தானையும், ஜின்னத்தை சார்ந்த அந்த உண்மையான ஷைத்தானையும் குறிக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, கெட்ட விஷயங்கள், இப்ப கெட்ட பூச்சி, அதே மாதிரி நோய், கெட்ட மனிதர்கள், இது மாதிரி கெட்டது எங்கெல்லாம் இருக்கிறதோ அந்த கெட்ட விஷயத்துக்கும் ஷைத்தான்னு மார்க்கத்துல பயன்படுத்துகிற வழக்கம் இருக்குது. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல கூட ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு நோய் இருக்குது. அந்த குழந்தைய வந்து ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கொடுக்குறாங்க, அல்லாஹ்வுடைய என் குழந்தைக்கு ரொம்ப நோயா இருக்குது, நீங்க கொஞ்சம் துவா செய்யுங்க அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதரவர்கள்ட்ட வந்து கொடுக்குறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் பயன்படுத்துற வார்த்தை என்ன தெரியுமா, உஹுருஜ் யா அதுவல்லா, அல்லாஹுடைய எதிரியே நீ வெளியே போ அப்படிங்கிறாங்க. அப்ப அல்லாஹுடைய எதிரியே வெளியே போனா, அந்த குழந்தை உள்ளக்கு ஷைத்தான் இருக்கிறான்னு அர்த்தம் கிடையாது. அந்த குழந்தைக்கு என்ன இருக்குது, நோய் இருக்குது. அந்த நோயை எப்படி ரசூலுல்லாஹ் பயன்படுத்துறாங்க, அல்லாஹுடைய எதிரி ஷைத்தான் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல தர்ம பொருட்கள் குமிக்கப்பட்டு இருக்கிறது. அந்த குவிக்கப்பட்ட தர்ம பொருளை ஒருத்தன் திருட வரான், அந்த திருடனை பத்தி ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, தாக்க ஷைத்தான், அவன் யாரு, ஷைத்தான் அப்படிங்கிறாங்க. அப்ப திருடன் வந்து ஷைத்தானா, அவன் யாருதான், நம்மள மாதிரி மனிதன் தான். ஷைத்தான்னா ஜின்னத்துல உள்ளவன் அவன் இல்லை, நம்மளை மாதிரி யாருதான், மனிதன் தான். ஆனால் அவனிடத்தில் கெட்ட செயல் இருக்கிறதுனால ரசூலுல்லாஹ் அவனை எப்படின்னு சொன்னாங்க, ஷைத்தான் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல இன்னும் நமக்கு ரொம்ப புரியக்கூடிய வகையில நம்ம ஒவ்வொருவரும் அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயத்துல ரசூலுல்லாஹ் ஒரு தகவலை சொன்னாங்க. இப்ப நம்ம தொழுகிறோம், தொழுகும் பொழுது ஒருத்தர் குறுக்க போறாரு. இப்ப இந்த குறுக்க போறவர் பத்தி ரசூலுல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறாங்க, நீங்க தொழுதுகிட்டு இருக்கும் பொழுது உங்க குறுக்கால கடந்து போக நாடுனா அவரை தடுங்க அப்படிங்கிறாங்க. அவரை குறுக்கல நீங்க விட்டுறாதீங்க, அவரை தடுங்க. மீறி அவர் போக பார்த்தாருன்னா, நீங்க தொழுதுகிட்டு இருக்கும் பொழுது அவர்கிட்ட சண்டை போட்டாவது நீங்க அவரை நிப்பாட்ட பாருங்க. அதையும் மீறி அவர் போயிட்டா, தாக்க ஷைத்தான், அந்த ஆள் ஷைத்தான். அவர் யாரு, ஷைத்தான்ங்கிறாங்க. இப்ப இந்த இடத்துல ஷைத்தான் வந்ததுனால இவன் வந்து ஜின்னத்தை சார்ந்தவர், நம்ம முன்னாடி யாரோ ஒரு பாய் தான் கடந்து போவார், நமக்கு தெரிஞ்ச நண்பரா கூட இருப்பார்,
இப்ராஹிம் பாயாகவோ அல்லது முகமது பாயாகவோ இப்படி யாரோ ஒரு பாய் தான் என்ன பண்ணுவார், கடந்து போவார். அவர் ஜின்னத்தில் உள்ளவர், அவர் இங்கே வந்திருக்கிறாரு, உலா வந்திருக்கிறாரு, அப்படி யாராவது சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். ஏன் சொல்ல மாட்டோம்? ரசூல்லா இங்கே செய்தான்னு சொல்லியிருந்தாலும் கெட்டவரை குறிக்கிறதுக்காக, கெட்ட செயல் இருப்பவரை குறிப்பதற்காக. கெட்ட விஷயம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அந்த கெட்ட விஷயம் இருக்கிற இடத்துல செய்தான்னு ரசூல்லா பயன்படுத்தி இருக்கிறாங்க என்று நிறைய ஆதாரங்களை நம்ம பார்க்கலாம். இப்போ அந்த அடிப்படையில் தான் குழந்தைகளை நீங்க இந்த இருள் சூழக்கூடிய நேரத்தில் வெளியே அனுப்பாதீங்க. ஏன்னா ஷைத்தான் உலாவருகிற நேரம் அப்படின்னு ரசூலா சொல்றாங்கன்னா, அந்த ஷைத்தான் என்பவன், அந்த ஷைத்தான் என்கின்ற வார்த்தை உண்மையிலேயே ஜின்னினத்தை சார்ந்த ஷைத்தானை குறிக்கக்கூடிய வார்த்தை அல்ல. அது எதை குறிக்குது? நிறைய பூச்சி புட்டு வரும். ஏன்னா ரசூலா இருந்தது பாலைவன பூமி. அந்த பாலைவன பூமிங்கும் பொழுது இருள் ஆரம்பிக்கக்கூடிய நேரத்துல தான், அந்த இருள் சூழக்கூடிய நேரத்துல தான் பாம்போ அல்லது இன்ன பிற விஷ ஜந்துகளோ பூச்சிகளோ குழந்தைகளுக்கு தீங்கிழைக்கின்ற மற்ற விலங்குகளோ வெளியே வரக்கூடிய நேரமா இருக்குது. அதனால அந்த நேரத்தில் உங்க குழந்தைகளை வெளியே அனுப்பாதுங்க அப்படின்னு ரசூலுல்லா அந்த ஷைத்தான் எதுக்கு சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஷைத்தான் வந்து பிடிச்சிப்பாங்கிறதுக்காக இல்லை, பூச்சி பட்டு வரும், கெட்ட விலங்கு வரும், விஷ ஜந்துகள் வரும், அதனால உங்க குழந்தைகளை வெளியே அனுப்பாதீங்க அப்படின்னு ரசூலுல்லா சொல்லியிருக்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். இது குழந்தைகள் விஷயத்துல ரசூலுல்லா சொன்னது, அதுவும் விஷ ஜந்துகள் பூச்சிகள் இருக்கிறதுனால அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்ன வார்த்தையாக இருக்குது. ஏன்னா மஹரிப் நேரத்துல மட்டும் ஷைத்தான் இல்லை, எல்லா நேரத்திலையும் தான் ஷைத்தான் இருக்கிறான். அப்ப எல்லா நேரத்திலையும் ஷைத்தான் இருக்கிறான்னா, மஹரிப் நேரத்தில் மட்டும் ரசூலுல்லா குறிப்பிட்டு சொன்ன இந்த ஷைத்தான் என்கின்ற வார்த்தை விஷ பூச்சிகளையும் விலங்குகளையும் மக்களுக்கு தீங்கு தரக்கூடிய விஷயங்களையும் குறிக்கக்கூடிய வார்த்தையாக இருக்குதுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். இது முதல்ல அடிப்படையா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சரி, பேய் இருக்குதா? ஏன்னா அதை வச்சுதானே இந்த கேள்வியே வருது. மஹரிப் நேரத்துல வெளியே போவாதீங்க, இருட்டா இருந்தா வெளியே போவாதீங்க, 12 மணிக்கு வெளியே போயிடாதீங்க, ஏன்னா அதெல்லாம் பேய் வாக்கிங் போற நேரம் இப்படிலாம் சொல்றாங்கல்ல. அப்ப இந்த உண்மையிலே பேய்ங்கிறது இருக்குதா அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். முதல்ல பேய்னா என்ன? பேய் பிசாசு அப்படிங்கிறாங்கல்ல, பிசாசு பேய் அப்படிங்கறத எதுக்கு சொல்றாங்க? இறந்த உயிர் இந்த உலகத்துல உலா வருது, இதானே பேய் பிசாசுன்னு சொல்றாங்க. இறந்தது இந்த உலகத்துல உலா வந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆத்மா என்ன அடையல? சாந்தி அடையல அப்படிம்பாங்க. அந்த ஆத்மா என்ன அடையல? சாந்தி அடையல, அமைதி அடையல, இந்த உலகத்துல உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படிம்பாங்க. ஏன் உலா வருது அப்படின்னு கேளுங்க. அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க. அவர் வாழ்ந்துகிட்டு இருக்கும் பொழுது, அல்லது அந்த பெண்ணு வாழ்ந்துகிட்டு இருக்கும் பொழுது, அல்லது அந்த மனிதர் வாழ்ந்துகிட்டு இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. அந்த ஆசையை அவரால் என்ன பண்ண முடியல, நிறைவேற்ற முடியல. அது நிறைவேறாமையே அவர் மௌத்தானதுனால, செத்து போனதுனால அவர் என்னவா உலா வந்துகிட்டு இருக்கிறாரு? பேயா உலா வந்துகிட்டு இருக்கிறாரு. இதான் சொல்லுவாங்க. நீங்க யார்கிட்ட போய் கேளுங்க, முஸ்லீம்களுடைய பேர் தாங்கிகளா பேய் ஓட்டுறவங்கன்னு இருப்பாங்க, அவங்களும் இதை தான் சொல்லுவாங்க. மாற்று மதத்தவர்களையும் பேய் ஓட்டுறவங்கன்னு இருப்பாங்க, அவங்களும் இந்த பேய்க்கான காரணமா இதை தான் சொல்லுவாங்க. முதல்ல இந்த அடிப்படையை, பேய் எதற்காக உருவாகிறதுன்னு ஒரு காரணம் சொல்றாங்களே, அதுவே மார்க் அடிப்படையில் முதல்ல தவறு. பேய் இருக்குதா இல்லையா அது பற்றி மார்க்கம் என்ன சொல்லுது, அது ரெண்டாவது விஷயம் பார்ப்போம். ஒரு காரணம் சொல்றாங்களே, பேய் உருவாகுதுன்னு ஒரு காரணம் சொல்றாங்களே, அதுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, அந்த ஆசையை தீத்துக்க முடியல, அந்த தீத்துக்காமையே அந்த உயிர் செத்து போச்சு, அதனாலதான் பேயா சுத்திக்கிட்டு எவன் உடம்புலையாவது பூந்து தன்னுடைய ஆசையை நிறைவேற்றிக் கொள்ளணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கு சொல்றாங்களே. இந்த காரணமே முதல்ல தப்பு. ஏன் தப்பு? நம்ம மார்க்கம் ஆசையை பத்தி என்ன சொல்லுது? ஒரு மனிதனுடைய ஆசை என்பது அடங்காத ஆசை, அது என்னைக்குமே அடங்காது, அது என்னைக்குமே முடியாது. அல்ஹாக்கு முத்த காசுர் ஹத்தா சுர்த்து முன்ம காபீர், அதிகமா வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணுங்கிற ஆசை நீங்க மௌத்தானாலும் மன்னரைக்கு போனாலும் உங்களுக்கு இருக்கதான் செய்யும். மன்னரை போறவரை இருக்கதான் செய்யும், மௌத்தாகிற வரை இருக்கதான் செய்யும். உங்க ஆசை எது அளவுக்கு இருக்குன்னா, மன்னரைகளுக்கு கபறுகளை நீங்க சந்திக்கிற வர மௌத்தாகிற வர உங்களுக்கு இருக்கும்னு குரான் சொல்லிடுச்சு. அது எந்த அளவுக்கு இருக்கும்? ஒண்ணு கொடுத்துட்டா போதும்ங்கிற அளவுக்கு இருக்குமா? ஒண்ணு கொடுத்தா ரெண்டு வேணும், ரெண்டு கொடுத்தா மூணு வேணும், இப்படி அடுத்தடுத்து அடைய வேண்டும் அடைய வேண்டும்ங்கிறது தான் மனிதனுடைய ஆசை. அவன் மௌத்தாகிற வரை இருக்கும்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அப்படின்னு பார்த்தா எந்த மனிதனுக்குமே கபர் வாழ்க்கை கிடையாது. எல்லா மனுஷனும் எங்க தான் சுத்திக்கிட்டு இருக்கிறான்? பேயா தான் சுத்திக்கிட்டு இருக்கிறான்னு எடுக்கணும். ஏன் அல்லாஹ் சொல்லிட்டா எந்த மனுஷனுடைய ஆசையும் அடங்காது? எல்லா மனுஷனும் மௌத்தாகிற வர ஆசைப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறான். அப்ப பேய் எதுக்காக உலாவது, பேய் எதுக்காக உருவாகுதுன்னு ஒரு காரணத்தை சொல்றாங்களோ,
அந்த காரணமே முதல்ல மார்க் அடிப்படையில் தப்பா இருக்குது. எல்லா மனிதனுக்கும் ஆசை இருக்குது. ஆசை அடங்காத, ஆசை நிறைவேறி முழு திருப்தியோடு மரணிக்கின்ற எந்த மனிதனும் கிடையாது. மௌத்தாகிற வரை ஏதாவது ஒரு விஷயத்துல ஒரு மனிதனுக்கு ஆசை இருந்து கொண்டே தான் இருக்கும் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான். அப்ப பேய் எதனால உருவாகுதுன்னு சொல்றாங்களோ அந்த காரணமே முதல்ல தப்பா இருக்குது. இது முதல்ல நாம கவனிக்க வேண்டிய விஷயம். ரெண்டாவது நாம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், ஒரு உடம்புல நான் ரெண்டு உள்ளத்தை ஏற்படுத்தல அப்படிங்கிறான். உடம்பு ஒண்ணு, உள்ளமும் எத்தனை தான் எல்லா ஒரு மனிதனும் கொடுத்துருக்கிறான், ஒரு உள்ள தான் கொடுத்துருக்கிறான். உடம்பு ஒண்ணுன்னா உள்ளமும் எத்தனை தான் கொடுத்துருக்கிறான், ஒண்ணு தான் கொடுத்துருக்கிறான். அப்ப ஒரு உடம்புல ஒரு உள்ளத்தை இறைவன் எல்லாருக்கும் இயற்கையா கொடுத்துருக்கும் பொழுது ரெண்டு உள்ளத்தை நான் ஏற்படுத்தல, அப்படி ஏற்படுத்த மாட்டேன் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? இப்ப இன்னைக்கு பேய் இருக்குதுன்னு சொல்றாங்கன்னு நினைங்களேன், பேய் பிடிச்சிடுச்சு அப்படிம்பாங்க. பேய் பிடிச்சிடுச்சுன்னா என்ன? இப்ப நல்லா இருந்துகிட்டு இருப்பார், நல்லா இருந்துகிட்டு இருக்கிறவரு அவருடைய ஆக்டிவிட்டி, அவருடைய செயல்பாடு, அவருடைய பேச்சு, அவருடைய வார்த்தை எல்லாமே மாறும். என்ன மாறின உடனே என்ன சொல்லிடுவாங்க, ஆளுக்கு பேய் பிடிச்சிடுச்சு, இவர் வந்து முகமது பாயே கிடையாது, அவர் மேல ஏதோ ஒரு ஆவி வந்து நுழைஞ்சிடுச்சு அப்படிம்பாங்க. அப்படி சொன்னா அந்த இடத்துல அந்த ஒரு உடம்பு தான், ஒரு உடம்பு தான் இருக்குது, அங்க எத்தனை உள்ளம் வந்துடுது? ரெண்டு உள்ளம் வந்துடுது. அந்த உடம்புக்கு சொந்தக்காரர் யாரோ, யார் உயிரோடு இருக்கிறாரோ அவருடைய உள்ளம் ஒண்ணு, பேயா ஒண்ணு வந்து நுழைஞ்சிச்சுல அதுடைய உள்ளம் ஒண்ணு. எத்தனை உள்ளம் ஆயிடுச்சு? ரெண்டு உள்ளம் ஆயிடுச்சு. இப்படி ஒரு உடம்புல ரெண்டு உள்ளத்தை நான் ஏற்படுத்தல, அப்படி ஆக்க மாட்டேன் அப்படின்னு நல்லா சொல்லிட்டான். அப்படி ஆக்க மாட்டேன்னு நல்லா சொன்ன பிறகு ஒரு உடம்புக்குள்ள ரெண்டு உள்ள இருக்கிற வகைகளை ஒரு உயிருக்குள்ள இன்னொரு உயிர் வந்து ஜாயிண்ட் ஆகுமா? ஒரு ஆத்மாவுக்குள்ள இன்னொரு ஆத்மா வந்து ஜாயிண்ட் ஆகுமா? ஒரு உடம்புல இன்னொருத்தருடைய உயிர் வந்து ஜாயிண்ட் ஆகுமா? ஆகாது. அப்ப இந்த ஒரு காரணத்தினாலையும் பேய் பிசாசு என்பது கிடையாது என்று தெளிவாகிறது. அடுத்து இது எல்லாத்துக்கும் மேல அல்லாஹ் ஒரு அடிப்படையை நமக்கு சொல்லித்தரான். ஒரு மனிதன் மரணிச்சிட்டா, ஒரு மனிதன் மௌத்தாயிட்டா, இந்த மனிதனுக்கும் இந்த உலகத்துக்கு மத்தியில எந்த தொடர்பும் கிடையாது. பைனஹுமா பர்சஹ், இந்த உலகத்துக்கும் அவங்களுடைய கபர் வாழ்க்கைக்கு மத்தியில பர்சஹ் என்கின்ற ஒரு திரை இருக்குது அப்படின்னு நல்லா சொல்லிட்டான். அல்லாஹ் ஏற்படுத்தின அந்த திரை எப்படிப்பட்ட திரைனா, இங்க இருக்கக்கூடியவங்களை, அதாவது நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்ல, நம்மள ஒருவர் அந்த கபூர்ல இருக்கிறவங்கள கான்டாக்ட் பண்ண முடியாது, அவங்கள பார்க்க முடியாது, அவங்கள்ட்ட பேச முடியாது, அவங்க கத்துறதை கேட்க முடியாது, அவங்களுக்கு வேதனை அனுபவிச்சா அந்த வேதனையை நம்மளால உணர முடியாது, அவங்களுக்கு நல்லது கொடுக்கப்பட்ட இன்பம் கொடுக்கப்பட்ட அதை அறிந்து கொள்ள முடியாது. அப்ப இங்க இருக்கக்கூடியவரும் அங்க இருக்கக்கூடியவங்களை கான்டாக்ட் பண்ண முடியாது. அந்த கபூர்ல எவர்கள் எல்லாம் மரணித்து விட்டார்களோ, எவர்களுடைய ஆத்மாவுக்கள் கபருடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதோ, தீயவர்களாக இருந்தால் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறதோ, நல்லவர்களாக இருந்தால் இன்ப வாழ்க்கை அனுபவித்துக் கொண்டிருக்கிறதோ, அந்த இறந்தவர்களுடைய ஆத்மாக்கள் இந்த பர்சஹ்ங்கிற திரையை தாண்டி நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த உலகத்துக்கும் வர முடியாது. அவங்க நம்மளை யாரையும் கான்டாக்ட் பண்ணவும் முடியாது, நம்மளை தொடவும் முடியாது, நம்மளை பேசவும் முடியாது, நம்மளை பார்க்கவும் முடியாது, நம்மளை கேட்கவும் முடியாது. இப்படி இரண்டுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு திரையை நான் ஏற்படுத்திட்டேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் திரையை ஏற்படுத்திட்டேன், ரெண்டுக்கும் சம்பந்தம் கிடையாதுன்னு சொன்ன பிறகு, இல்ல சம்பந்தம் இருக்கு, அந்த பேய் அந்த திரையெல்லாம் கிழிச்சுக்கிட்டு வந்துடுச்சு, இவர் மேல பூந்துடுச்சு, இப்படி சொன்னா இங்க யார பலவீனமாக்குறாங்க? இங்க யார பலவீனமாக்குறாங்க? அல்லாஹோ பலவீனமாக்குறாங்க. அல்லாஹ் ஏற்படுத்திய திரையை இந்த பேய் நீக்கிடுச்சு, அல்லாஹ் ஏற்படுத்திய தடுப்பை இந்த பேய் போக்கிவிட்டது அப்படின்னு சொல்லி, அல்லாஹுவை பலவீனமானவனாகவும் இறந்த உயிரை பலமானதாகவும் ஆக்குகிற நம்பிக்கை தான் இந்த பேய் தொடர்பான நம்பிக்கை. இந்த நம்பிக்கை இஸ்லாத்துல இருக்கக்கூடிய நம்பிக்கையா இருக்குமா? இஸ்லாம் இப்படியான நம்பிக்கை கற்றுத்தருமா? பேய் வந்துடுச்சுன்னு சொன்னா அல்லாஹ பலவீனமாக்குற நம்பிக்கையா இருக்குது, அல்லாஹ ஒண்ணுமில்லாதவன ஆக்குற நம்பிக்கையா இருக்குது. அல்லாஹ் அல்லாஹ் என்னமோ பரிசங்கிற திரையை ஏற்படுத்தணும்னு சொல்றான். அந்த திரை இந்த இவர் இந்த இப்ராஹிம் பாய் மௌத்தாய் கிழிச்சிட்டு வந்துட்டாரு பாருங்க, அவருடைய ஆத்மா இங்க சுத்தி தெரிஞ்சு முகமது பாய் உடம்புல பூந்துடுச்சு பாருங்க, இப்படி சொன்னா யார பலவீனமாக்குறாங்க? பேய உயர்த்தி அல்லாஹ டம்மி ஆக்குறாங்க. இது இஸ்லாத்துல இப்படியா இருக்கும்?
மார்க்கத்தில் எப்படியா இருக்கும்? அல்லாஹ் ஏற்படுத்திய திரை என்றால் அதை எவராலும் யாராலும் எதுவாலும் ஒன்றும் செய்ய முடியாது. அது அவனுக்கு மட்டும் தெரிந்த, அவனால் மட்டும் முடியக்கூடிய ஒரு காரியம். அதை ஒரு பேய் செஞ்சு முடிச்சிருச்சு நம்புறாங்களே, அப்ப எவ்வளவு பெரிய மோசமான, அல்லாஹ்வை ஒன்றுமில்லாதவனாக ஆக்கக்கூடிய நம்பிக்கையாக இந்த பேய் தொடர்பான நம்பிக்கை இருக்கிறத பார்க்கலாம். அப்ப இந்த பேய் என்பது இஸ்லாத்துல ஒன்றும் கிடையவே கிடையாது. அது முற்றும் முழுவதுமாக மார்க்கத்துக்கு சம்பந்தம் இல்லாத, இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு மூட நம்பிக்கை. பேய்ங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைய அறிவியல் உலகமே அந்த பேய் இருக்குது, பிசாஸ் இருக்குது அப்படின்லாம் ஒன்றும் கிடையாதுங்கிறத மறுக்குது. ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இப்படியான ஒரு மூட நம்பிக்கையை இஸ்லாம் தகர்த்திருக்கிற. சரி, அப்போ நம்ம பார்க்கறது என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல. சில பேர் திடீர்னு ஆடுறாங்க, போய் திடீர்னு ஒரு மாதிரியா பேசுறாங்க. நல்லா பேசிக்கிட்டு இருந்தவங்க கனத்த குரல்ல, தடி குரல்ல பேசுறாங்க. பலம் வாய்ந்தவங்களா மாறிடுறாங்க. 4 பேரை இழுத்து போட்டு அடிக்கிறாங்க. அப்ப அதெல்லாம் எப்படி ஏற்படுது இப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல. இதுக்கு இன்றைய அறிவியல் உலகம் பதில் தருது. என்ன பதில் தருது? இதுவெல்லாம் ஒரு நோய். என்ன நோய்? ஒரு 2 விஷயம் சொல்லுது. 1, நோய் ஒரு மனநோயாக இருக்கும் அல்லது நரம்பு தளர்ச்சியாக இருக்கும். நரம்பு தளர்ச்சியினாலேயோ அல்லது மனநோய், மனபாதிப்பு. மனபாதிப்புனா என்ன? அவங்களுக்கு ஏதாவது ஒன்றை போட்டு அவங்க உள்ளத்தில் கவலையோ அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தை அடக்கி 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 வைப்பாங்க. அடக்கி அடக்கி வைக்கக்கூடியது. அல்லாஹின் மீது சரியான நம்பிக்கை இருந்தால் எல்லாத்தையும் அல்லாஹ் சரியாக்குவான் அப்படின்னு விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த நம்பிக்கை சரியாக இல்லாத பொழுது அவங்க என்ன நினைச்சாங்களோ அது நடக்கலங்கும் பொழுது அந்த கவலையையும் அந்த துக்கத்தையும் அடக்கி அடக்கி வச்சு ஒரு கட்டத்தில் அது வெடிக்கும். வெடிக்கும் பொழுது என்ன ஆயிடுவாங்கன்னா அவங்களே அறியாம ஒரு மன பிறழ்வு ஏற்பட்டவங்களா மாறிடுவாங்க, ஒரு மனநோய் ஏற்பட்டவங்களா மாறிடுவாங்க. மனநோய் ஏற்பட்டவங்களா மாறிடுறாங்கன்னா அதுவரை அவங்க பேசிக்கிட்டு இருந்த மாதிரி பேச மாட்டாங்க, அதுவரை அவங்க நடந்து கொண்ட மாதிரி நடந்துக்க மாட்டாங்க, அதுவரை அவங்க மென்மையா இருந்த மாதிரி நடந்துக்க மாட்டாங்க. ஆனா அவங்க தான் அது, அவர்கள் தான் ஒரு மனநோய் வந்ததினால் இப்படியாக மாறிடுவாங்க. அப்ப இந்த பேய் பிடிச்சதுலாம் ஒன்றும் கிடையாது, அது ஒரு மனநோய் தான், ஒரு நரம்பு தளர்ச்சி தான் என்பதை அறிவியல் உலகம் சொல்லுது. இன்னொரு காரணத்தையும் சொல்லுது. இன்னொரு காரணம் என்ன? நடிப்பு. ஒன்றும் நோயா இருக்கணும், இல்லைன்னா யார் பேய் பிடிச்சிருச்சுன்னு சொல்றானோ அவன் நடிக்கிறான் அல்லது அந்த பெண் நடிக்கிறாள் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. அப்ப நடிப்புன்னா என்ன? ஏதாவது ஒரு இவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும், அந்த ஆசையை நிவர்த்தி செய்ய முடியலை, அதுக்கு வந்து தன்னுடைய குடும்பத்தார் தன்னை சுற்றி இருக்கக்கூடியவங்க ஒத்து வரல அப்படின்னா அவங்கள வேற கேரக்டர் மாதிரி பேய் பிடிச்ச மாதிரி ஒரு பயத்தை அந்த குடும்பத்துக்குள்ள கிரியேட் பண்றதுக்காக நடிக்கிறது. இப்ப சில இந்த பேய் பிடிச்சது, இந்த பிசாசு பிடிச்ச இந்த விவகாரம்லாம் எங்க வரும்னா காதல் விவகாரத்துலதான் அதிகமா வரும். லவ் பண்ணிடுவாங்க. லவ் பண்ண உடனே வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க, வீட்டில் பெற்றோர் ஒத்துக்க மாட்டாங்க. ஒத்துக்க மாட்டேங்கன்ன உடனே என்ன பண்ணிடுறது? எனக்கு பேய் பிடிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லி அதுவரை பெற்றோர்களை, பெத்த தாய அல்லது தகப்பனார வாடா போடான்னு கூப்பிட முடியுமா? வீட்டில் கூப்பிட்டு அறவிடும். ஆனா என்ன பண்ணிடுறது? நான் கூப்பிடல, பேய் கூப்பிடுது. எப்படி சொல்லிட்டா? நான் இங்க கூப்பிடல, நான் என் வாப்பா பேரை கூப்பிட சொல்லி கூப்பிடல, நான் எங்க அம்மா பேரை சொல்லி கூப்பிடல, அவங்கள நான் வாடா போடின்னு கூப்பிடல. யாரு கூப்பிடுறா? என் உடம்புல உள்ள பேய் கூப்பிடுது. இப்படி ஒரு பயத்தை கிரியேட் பண்ணிட்டா அந்த பேய்க்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? மார்க்கம் தெரிஞ்சவங்களா இருந்தா இதெல்லாம் இது ஆளு நடிப்பு அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுவாங்க. மார்க்கம் தெரியாதவங்களா இருந்தா என்ன பண்ணுவாங்க? ஆஹா, பேய் பிடிச்சிடுச்சு, இப்ப இந்த பேய்க்கு ஆசை என்னன்னு கேட்கணுமே, இந்த பேயை விரட்டுறதா இருந்தா இந்த பேய்க்கு பிடிச்சதையெல்லாம் செஞ்சு கொடுக்கணுமே. அப்பதான் விஷயம் வரும். பேய்க்கு என்ன பிடிக்கணும்? அப்படியா, இப்பதான் மேட்ருக்கு வந்திருக்கிறாங்க, அவனை வந்து எனக்கு கல்யாணம் முடிச்சு கொடுங்க, அப்ப நான் இந்த உடம்பை விட்டு பேயிடுவேன் இப்படின்னு சொல்றது. அப்ப பேய் பிடிச்சதுல எங்க இருந்து வருது? நடிப்பால வரும், இல்லைன்னா மனநோயால வரும். அப்ப அதுதானே தவிர அதுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. பேய்ங்கிற ஒன்னே கிடையாது. இறந்து போன எல்லா ஆத்மாவும் கபர் வாழ்க்கையில் இருக்குது. அந்த கபர் வாழ்க்கைக்கும் உலகத்துக்கும் மத்தியில பர்சகங்கிற இறைவன் ஒரு தடுப்பை, திரையை ஏற்படுத்தி இருக்கிறதா சொல்றான். அதனால இந்த பேய் நம்பிக்கை எல்லாம் ஒரு மூட நம்பிக்கை தான், மக்களை ஏமாற்றுவதற்காக செய்யப்படுகிற வியாபாரம் தான் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.
மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.